கார்த்திகை திருநாளை பற்றி சற்றே சிந்திக்கலாம் அதாவது கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிறப்பான ஒரு மாதமாக நாம் கருதுகிறோம் காரணம் என்ன என்று சொன்னால் கார்த்திகை என்று சொன்னாலே கார்த்திகை தீபம் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் அதில் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியின் போது தான் அந்த கார்த்திகை திருநாள் என்று சொல்லுவோமே அந்த திருநாளை நாம் கொண்டாடுகிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விளக்குகள் அகல் விளக்குகள்லாம் ஏற்றி ஒவ்வொரு வீட்டிலும் வைக்கிறோம் தீப வழிபாடு என்பது நமது இந்திய பண்பாட்டில் ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு தீபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நாம் கொடுக்குறோம் ஏனென்றால் அக்னி இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இயங்காது எப்படி பிராணவாயு இல்லாமல் அக்னி ஏங்காத நாம் இயங்க முடியாதோ அதுபோல் அக்னி இல்லாமலும் நாம் இயங்க முடியாது அக்னியும் வாயுவும் இரு தோழர்கள் அக்னி இருந்தால் வாயு உடனே வந்து விடுவார் என்று சொல்வார்கள் இந்த அக்னியினுடைய சிறப்பு தான் வேதம் முதல் முதலில் ஆரம்பிக்கிறது ஈலே மீகி தம் யக்யசேபம் மிருத்துஜம் ஹோதா ஆரம் ரத்னதாதமம் அந்த அக்னி தான் எல்லாருக்கும் செல்வத்தை வழங்கக்கூடியவரான் ஆரோக்கியம் பாஸ்கராதி சேத்தும்பாக ஆரோக்கியம் வேணுமா சூரியன்கிட்ட போய் சூரியனை வழிபடு செல்வம் வேணுமா அக்னிகிட்ட போ ஞானம் வேணுமா சிவங்கிட்ட போ மோட்சவனுமா ஜனார்தன்கிட்ட போ என்று ஸ்லோகங்கள்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சாதாரணமாக வேதம் பதில் உபனிஷத்துகளில் கூட என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பெருசாக எதையுமே வேண்டலை நமக்கு என்ன வேணும் அப்படின்னா என்னை இருளிலிருந்து ஒலிக்கிட்டு செல் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்புறம் மிருத்தியோர்மா அமிர்தங்கமயன் என்று சொல்கிறோம் ஸோ தமசோமா ஜோதிர்கமய என்னை இருளிலிருந்து அக்ஞானமாகிய இருளிலிருந்து என்னை ஆன்ம ஒளி தந்து ஒரு அறிவு பாசறைக்கு அழைத்துச் செல்வாயாக என்று அதனுடைய பொருள் இந்த கார்த்திகை தீபத்தை பார்த்து கழிக்கணும் பொதுவாக என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் இந்த கார்த்திகை தீபம் என்று சொன்னால் சிறப்பாக சொல்லப்படுவது திருவண்ணாமலை அது பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த தா கார்த்திகை தீபமே தமிழ்நாடு ஆந்திரா இந்த இரண்டு தேசங்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் கார்த்திகை தீபத்தை கார்த்திகை விரதம் என்றும் சொல்வார்கள் பொதுவாக விரதம் பண்டிகைகள் என்று நாம் பிரித்து பார்ப்போம் இது விரதமாகவும் பண்டிகையாகவும் இருப்பதனாலே இதற்கு மிகவும் சிறப்பான ஒரு பொருளை நாம் தருகிறோம் கார்த்திகை தீபக் காட்சி கண்டு கழித்தா கழித்தாய் அப்படி கழிக்காத கண்கள்தான் அப்படி கழிக்கின்ற கண்களே கண்கள் அப்படி கழிக்காத மற்றவர்களுக்கெல்லாம் கண்கள் வெறும் புண்கள் அப்படின்னு சொன்னார் பொய்கை ஆழ்வார் இந்த கார்த்திகை தீபம் யாருக்கு ரெண்டு பேருக்குமே வரும் சிறப்பாக கொண்டாடப்படுவது விஷ்ணுவுக்கும் சரி சிவனுக்கும் சரி ஆனால் சிவனுக்கு மிகவும் சிறப்பாக கொண்டாடுவது என்பது நம் அறிந்த விஷயம் அதாவது மாணிக்க வாசகர் சொல்கிறார் சிவனை பற்றி ஜோதியே சுடரே சூழ் உள் ஒளி விளக்கே அப்படின்னு சொல்கிறார் அப்போ சிவன்னா ஒரு பெரிய சுடார் ஜீவக சிந்தாமணின்னு ஒரு நூல் இருக்கு இல்லையா அதில் என்ன சொல்கிறான்னா கார்த்திகை விளக்கிட்டனல் என்று இந்த கார்த்திகையினுடைய ஒரு பாரம்பரியத்தை காட்டுறது அன்பே தகழியா அருமே நெய்யாக இன்புறுகு செந்தை இடுதிறியா என்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் நான் அப்படின்னு கூட பாடலாம் இருக்கு கார்த்திகை மாசத்துல நான் சொன்னேன் தினமும் வழிபடணும்னு இந்த கார்த்திகை மாசத்துக்கு ஒரு பெரிய ஒரு விசேஷமாக சொல்லப்பட்டன ஊரை நம்ம திருவண்ணாமலைன்னு சொன்னோம் சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு என்ன அப்படின்னா தர்சனாத் அப்ரசரசி ஜனநாத் கமலாலயே மரணான் முக்தி ஸ்மரணாத் அருணாச்சலம் என்ன அர்த்தம் அப்படின்னா தர்ஷநாத் அப்ரசரசி அப்ரசரஸ்னா ஆகாசம் ஆகாச தத்துவத்தை கொண்டது சிதம்பரம் அந்த சிதம்பரத்தில் போய் தரிசனம் பண்ணணும் அதனால தான் நம்ம வந்து ஆருத்ரா தர்சனங்கள்லாம் விசேஷமாக கொண்டாடுகிறோம் தர்சனாத் அப்ரசரசி ஜனநாத் கமலாலயே கமலாலயத்தில் பிறந்தாலே அவனுக்கு மோட்சம் புண்ணியம் எல்லாம் கிடைக்கிறது புண்ணியம் கிடைச்சி மோட்சம் கிடைக்கிறது காசியாந்து மரணான் முக்தி காசியில் போய் மரணம் அடைந்தால் வயதான காலத்தில் அது அடைய வேண்டும் என்கின்ற என்னதான் மோட்சபுரி அங்கே போய் மரணம் அடைந்தால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் ஸ்மரணாத் தான் இருக்கின்ற இடத்துலையே இருந்து நினச்சி பார்த்தாலே போகிறோம் அருணாச்சலம் அருணாச்சலா அருணாச்சலா என்று சிவனை வணங்கினால் அவனுக்கு வேண்டிய அனைத்துமே சிந்திக்கும் என்கின்ற பொருள் அந்த ஸ்லோகத்தில் கிடைக்கிறது அப்படி கார்த்திகை விரதம் இருந்தது தான் அதாவது உமாதேவி பார்வதி சிவபெருமானுடைய இடது பாகத்தை பெற்றாள் அப்படின்னு ஒரு புராணம் சொல்றது திருமாலுக்கு இது சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா திருமால் துளசியை மணந்தது மணந்து தன்னை தன்னுடைய மார்பில் அணிந்து கொண்டதும் இந்த கார்த்திகை மாசத்துல தான் அப்படி அதோடலாம் ஒன்று ஒன்று என்னன்னா மகிஷாசுரன் வதம் பண்ணதுக்காக எல்லாரும் தீபங்கள் ஏற்றி கொண்டாடினார்கள் என்று தீபத்தினுடைய விசேஷங்களையும் சொல்லுகின்ற வழக்கம் அதனால் இப்படிப்பட்ட ஒரு கார்த்திகை தீபம் கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் அதிலேருந்து தொடங்கி இப்போ இதுவே தட்சிணாயணம் உத்தராயணம் என்று சொல்லுவோம் இந்த தட்சிணாயணத்தில் தான் பீஸ்வரர் யுதாமகர் விரதமிருந்து உத்தராயணத்தில் தன்னுடைய பிராணனை தானே தன் இச்சைப்படி விட்டார் என்று புராணங்கள் ஆபாரதம் உள்பட கூறுகிறது இதில் திரு கார்த்திகை மார்கழி தை கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் இந்த மூன்றுக்கும் ஒரு தொடர்பு பாருங்கள் கார்த்திகை மாதத்தில் உள்ளொளி பெருக்கி ஞானக்கண்ணோடு அடுத்து இறைவனை வழிபட்டு தான் மாசானாம் மார்க்கசீர்ஷோஸ்மி அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னதாக பகவத்கீதையில் சொன்னதாக தெரிகிறது அப்போது மார மிருகசீர் மா மார்க்கசீர்ஷம் மார்கழி மாதம் இருக்க அது மிகவும் சிறப்பானது இப்போது கார்த்திகளை தொடங்கி மார்கழியில் வழிபட்டு தை மாதத்தில் அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்கிறோமே மாதிரி தை மாதம் உத்தராயணம் பிறக்கிறது ஒரு புண்ணியகாலம் பிறக்கிறது அப்படி இந்த மூன்று மாதங்களுமே மிகச் சிறப்பாக இருந்தாலும் இதனுடைய துவக்கமாக கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மாதம் அதற்கு பொறியியல் இதெல்லாம் வைத்து நம்மளுடைய சம்பிரதாயங்கள் என்று உண்டு உண்டு சாஸ்திரம் என்று உண்டு உண்டு இவை எல்லாம் பொறியிடுதல் இதெல்லாம் சம்பிரதாயங்கள் நாம் இறைவனை வழிபடுவதற்கு பலவிதமாக பலவித பண்டங்களை வைத்து வழிபட்டு வழிபடுவதோடு அதை நாமும் சாப்பிட்டு வருகிறோம் நைவேத்தியமாக இப்பொழுது திருவண்ணாமலை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதற்கு பல புராணங்கள் திருவண்ணாமலை பற்றி பேசுகின்றன இதில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன விஷயம் தெரியும் அப்படின்னா சிவபெருமான் ஒரு சமயம் ஒளிப்பிழம்பாக உயிர் தெழுந்து விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி காண சென்றதாக வரலாறு உண்டு அப்படி அடிமுடி கால சென்றவர்கள் அவரது அடியையும் காண முடியவில்லை முடியையும் காண முடியவில்லை என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் அந்த பரம்பொருளை சிவன் என்கின்ற பெயரிலே சொல்கிறோம் அந்த பரம்பொருளின் ஆதியையும் அந்தத்தையும் யாரும் அறிய இயலாது என்கின்ற ஒரு பெரிய தத்துவத்தை காண்பிப்பதற்காக சிவபெருமான் ஒளிப்புழம்பாக தோன்றினார் என்று ஒளியை நாம் பிரதானமாக சொல்கிறோம் அதான் சொன்னேன் எடுத்தவுடனே அக்னிமியிலே புரோஹிதம் என்று அக்னியைத்தான் சிறப்பாக சொன்னார்கள் முதல் மந்திரமேயத்தில் அதுதான் அப்போது சிவன் ஒளியாக காட்சி தந்தார் என்கின்ற ஒரு கருத்து இருந்தாலும் சிவனே ஒளியாக இருந்து ஒரு மலையாக நமக்கு காட்சி தந்தார் என்று சொல்கிறார்கள் அந்த மலைதான் திருவண்ணாமலை ஆக ஒளியை வணங்கினாலும் திருவண்ணாமலையை வணங்கினாலும் அந்த ஒளியை வணங்கியதாகத்தான் அர்த்தம் அந்த ஒளி வேறொன்றும் இல்லை அது பரம்பொருள்தான் பரம்பொருளை உபாசிக்க நமது முன்னோர்கள் இப்படிப்பட்ட கார்த்திகை தீபம் என்கின்ற ஒரு பண்டிகையை ஏற்படுத்தி மக்கள் அனைவரும் ஒரு ஆன்மீக எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் கடைசியிலே மோட்சமடைய வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் திருவண்ணாமலையில் மிகச் சிறப்பாக அக்னியை ஏற்றி விளக்கேற்றி அதே நேரத்திலே பரணி தீபம் என்று சொல்வோம் கார்த்திகை தீபம் விட்டு சொல்வோம் அதற்கும் இரண்டு நாளுமே அந்த ஒரு வாரம் முழுவதுமே அந்த ஜோதியானது எரிந்து கொண்டிருக்கும் என்று சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட நாளிலே நாம் திருவிளக்கு ஏற்றி வழிபடுதல் சிறந்தது திருவிளக்கு ஏற்றி வழிபடுகிறது வழிபடுவதை பற்றி நான் திருவிளக்கு பூஜை செய்கின்ற ஒரு நிகழ்ச்சியிலே நான் சொல்லியிருக்கிறேன் அதுவும் உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலில் கிடைக்கிறது அது பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம் அப்படி கார்த்திகை தீப கார்த்திகை மாதம் முழுவதுமே ஒரு ஒரு வீடுகளிலும் வா வாசல் மற்றும் எங்கெங்கெல்லாம் ஒளியை ஏற்படுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் ஒளியை ஏற்படுத்தி அந்த ஒளி பிரகாசத்தின் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய இருள் அகன்று நம்மளுடைய புத்தியிலே ஒளிவ ஒளி ஒளி வர வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்க வேண்டும் இந்த புத்தியில் ஏற்படுகிற அறிவொளி வேண்டும் என்பதற்காகத்தானே காயத்ரி மந்திரமு இருக்கிறது ஆக அறிவொளி என்பது மிகவும் சிறப்பான ஒன்று எவ்வொரு ஒவ்வொருவரும் இந்த அறிவொழியை தேடிச் செல்கின்ற பொழுது எல்லா செல்வங்களும் அவர்களை தானே வந்தடையும் என்பதுதான் ஒரு கருத்து